நீங்க இப்போ இருக்கிற செக்மெண்ட் உனக்குள்ள ஒருவன். ஷோவில் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற டேலண்ட்ஸை தான் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு பர்சன்ஸையும் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பர்சனையும். இந்த பர்சன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து தமிழில் பேசுகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு யோசிச்சு பேசுகிறோம். ஆனால் இவங்க வந்து உயிர்மை எழுத்தில் வந்து உயிர்மை எழுத்துனா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். உயிர்மை எழுத்தில் வந்து இவங்க பாட்டே பாடி அது பெரிய வைரலாக இருக்குது. இவங்க பேர் ரோஜா. அவங்கள பற்றின ஒரு சின்ன ஏவி ப்ளீஸ். அழிந்து வரும் தமிழ் மக்களின் பாரம்பரியமான மக்கள் இசையின் அடுத்த தலைமுறையின் வழிகாட்டியாக திகழ்பவர் மக்கள் இசை கலைஞர் ரோஜா ஆதித்யா. ஹாய் ரோஜா. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். அண்ட் எங்க ஷோக்கு வந்திருக்கிறது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா. ஏன் நாங்கள் இங்கே கூப்பிடுறோம் அப்படின்னா, உனக்குள்ள ஒருவன்ல உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருக்கிறவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு. அதே மாதிரி உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க மக்களுக்கு சொல்லி. பாடுறதா? சொந்தமாகவும் பாடுவேன். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். அண்ட் உங்களை பற்றி நல்லா வைரலாகலாம் ஒரு சில ஒரு இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் ஆனீங்க. ஆமாம். அது எப்படி, எதனால் அந்த யோசனை எப்படி வந்தது? அப்படிலாம் இல்லை, பாடல் வந்து என்னோட வாழ்வியலாகவே வந்துட்டுருக்கு, என்னோட சேர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ என்னோட ப்ரொஃபஷனாக அதை கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ சூப்பர். ஓகே, நீங்கள் பேசுகிறதா அப்படியே பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ப்ரொடியூசர். ஓகே ஓகே, ஷியூர். சரி, அதனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் லவுடாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஓகே, எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பாட்டு பாடிடலாம். ஆ, ஷியூர். ஓகே. நானா கானா கானா சானா ஞானா டானா நானா தானா நானா பானா மனயான ரணலானவனழனலான ரணனானா ஆவண்ண காவண்ணங்காவண சாவண்ண ஞாவண்ண டாவண நாவண்ண தாவண்ணன் நாவண பாவண்ண மாவண்ண யாவண ராவண்ணா லாவண்ணா மாவண்ண ராவண்ண லாவண்ண ராவண்ண நாவண்ணா ஈனகீனங்கின சீனங்கீனட்டின நீன தீன நின பீன மீன இனறி நாளி நாவி நாழி நாளினறின நீனா ஈயனக்கு எண்ணங்கின சீயனங்கீனட்டின நீ என்ன தீ என்ன நீ என்ன பீ என்ன மீன இனறி நளி நவி நழி நளி நறி நனி என்ன உனகுணன் யுனச்சுணன் யுனடுணன் உனதுணன் உனபுணமுனயுணருணாலுணாகுணாழுணாலுணருணனுணா உவன குவண்ணங்கூணச்சுவண்ணன் யுவனடுணன் உவன்ன தூவண்ணன் உணப்பூவண்ண மூவண்ண யுவனருவனூவன பூவண்ணழுவனூவனூவண்ணா எனக்கேனங்கேனச்சேனங்கேனட்டேனேனதேனேனபேனமேனேனறிணாலேனறிணனேன்னா எங்க அம்மா தலையில அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க பாட்டுக்குதுல அப்படியே அப்படியே பாட்டாவே பாருங்க, எப்படி அந்த மனப்பாடம் எல்லாம் பண்ணீங்களா? பயிற்சி தான், பயிற்சி தான். சரி, ஒரு இடத்துல மிஸ் ஆயிரும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இல்லையா, அந்த பயம்லாம் இல்லையா? இல்லை, செல்ஃப் ப்ராக்டிஸ். பாட்டு எப்படி எல்லா பாடல்களையும் பாடுறோமோ அதே மாதிரி இதுக்குமே ஒரு ஃபோக்கஸ். இதுக்கெல்லாம் பெரிய அது பெரிய டேலண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் வேணுங்க. அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலுங்க உங்களுக்காக. ஸோ இந்த பாடல் என்னோட பாடல் கிடையாது, சினிமா பாடல் தான். ஒரு காஞ்சி காமாட்சிங்கிற படத்துல இருந்து, காஞ்சி காமாட்சிங்கிற படத்துல இருந்து இந்த படம். அப்படி ஒரு படம் இருக்கா? ஆமாம், பாத்துக்கங்க மக்களே, அப்படி ஒரு படம் இருக்கா. இப்பவே போய் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட், அடுத்த பாடல் என்ன, ஒரு ஆல்பம் சாங்கு. அந்த சாங் மூலமா நிறைய பேர் எனக்கு அறிமுகமாச்சு அந்த பாட்டு. இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ, மண்ணும் மணலும் காற்றும் நீரும் திருடி சென்றவன் யாரடா? இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ, சோழ நாட்டில் சோறுமில்லை குடிக்க இங்கே நீருமில்லை, தாகம் கொண்ட பறவை எல்லாம் தவித்து திரும்பி போகுதே, என்னை கிணறு எரிவாய் வென்று எல்லாம் அழிந்து மாளுதே, வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொல்ல முடியுமா? வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொல்ல முடியுமா? ஸோ இந்த பாடலில் ஒரு செம்மையாச்சு, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பாட்டு, நம்மளோட தமிழர்களுக்கான அடையாளமான ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. சூப்பராக இருந்தது. சுற்றுச்சூழலுக்காக சார்ந்த ஒரு பாடலாக இருந்ததுனால நான் இந்த பாட்டுக்கு வந்து
இது ஃபேமஸ் ஆகுன்றதுலாம் எதிர்பார்க்கல. இந்த பாடல் மக்களுக்காக பாடின ஒரு சந்தோஷம் இருந்தது. பட் ரியலி இட்ஸ் ஆசம். அது அந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமான சோழர்களுக்கான ஒரு பாட்டு இருக்கும், அந்த அந்த அதை விட ஈக்குவலாக அந்த மாதிரி இருந்தது இந்த சாங்ஸ், செமையாக இருந்துச்சு. இது ரெண்டு பாடல்களுமே என்னோட பாடல்கள் கிடையாது, நானுமே நிறைய பாடல்கள். ஸோ இதுதான் நீங்கள் ப்ரொஃபஷனாக பண்ணிட்டு இருக்கீங்க, பர்சனல் ஐ மீன் உங்களோட கரியருக்காக இது பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது இல்லாமல்? நான் ஓன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு, நான் மியூசிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, கம்போஸ் பண்ணுறது. எனக்கு ஒரு வாய்ப்பு தான் கிடைக்குமா? சரி, அப்போ ஒரு பாட்டு பாடுற, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? சரி, ஓகே. எல்லாம் கேம்ப் பார்த்தே பண்ணுமா? ஓகே, இது வந்து நாட்டார் பாடல். தன்னண்ணே தானே நானே தானானே, இங்கே பாருங்க. எங்கதான் போகுது நம்ம தேசம், பாலியல் பன்முறை கொஞ்சம் இல்ல இந்த பாரதத்தில், அதுக்கு பஞ்சம் இல்ல. எங்கதான் போகுது நம்ம தேசம், எங்கதான் போகுது? சொன்னீங்கன்னா பாட முடியாது. இன்னொரு இல்ல, இட்ஸ் ஓகே, நான் ட்ரை பண்ண வேண்டான்னு முடிவு. பாடியல் வன்முறை கொஞ்சம் இல்ல இந்த பாரதத்தில், அதுக்கு பஞ்சம் இல்ல. நீங்க பாடுங்க, நான் வேணா லிப் அசிக்கிறேன். பெண்ணென்றால் போக பொருள் என்று சிலர் பேடும் மடமையை பொசுக்கிடுவோம். ஆசிஃபாவுக்கும் நீதி இல்ல இங்க, ஆசினி பாப்பாக்கும் நீதி இல்ல. ஏசப்பா அல்லாவோ பிள்ளையாரோ இத யாருதான் கேட்பாரோ புரிய. எங்கதான் போகுது நம்ம தேசம், எங்கதான் போகுது நம்ம தேசம்? பாலியல் வன்முறை கொஞ்சம் இல்ல இந்த பாரதத்தில், அதுக்கு பஞ்சம் இல்ல. பாலியல் வன்முறை கொஞ்சம் இல்ல இந்த பாரதத்தில், அதுக்கு பஞ்சம் இல்ல. நிஜமாலி சூப்பராக இருக்கு, நன்றி. அண்ட் இது எப்படி இது இது வந்து உணர்ச்சியாக பாடுறீங்களே, அந் அந்த அளவுக்கு அந்த வெறியை கொண்டு வந்து தான் நீங்கள் பாடுறீங்க. ஆமாம், தொடர்ச்சியாக இந்த கொரோனா டைமில் வந்து ஃபேஸ்புக் லைவ்ஸ் இது மாதிரி நான் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் எங்கள் டீம் வந்து மக்கள் பாட்டு அப்படிங்கிற ஒரு மூலியமாக கொண்டு போயிட்டுருக்கோம். சூப்பர். உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் ஒரு பெரிய கைத்தழல்கள், பெரிய பாராட்டுகள். ஏன்னா நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு தேவையான நிறைய விஷயங்களை நீங்கள் பாட்டுலேயே சொல்கிறீங்க. பிகாஸ் ஒருத்தவங்க உட்காந்து மைக் பிடிச்சி நம்ம என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு கேட்காது, இருந்தாலும் நீங்கள் அந்த பாடல் மூலமாக கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதுக்கு பெரிய அப்ளாஸ். அண்டு நீங்கள் இன்றைக்கி இந்த ஷோவில் எங்களுக்காக வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றிகள். அனைவருக்கும் நன்றி. அண்ட் உங்கள் பயணம் தொடர்றதுக்காக நன்றிகள். நன்றி.